ஹலோ மக்களே, ஸோ கேட்டிங்கோட ரெண்டாவது சூப்பர் டியூக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெண்டாவது சூப்பர் டியூக்னா என்னடா சூப்பர் டியூக் ஆறா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ டியூக் 990 அதை டெஸ்ட் பண்ணுற இமேஜ் வந்து இன்டர்நெட்டில் லீக் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் எனக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லீக் இமேஜஸ்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு சில மைண்ட் வைஸ் தோணிருக்கும், அதே தான் எனக்கும் தோணுச்சு. ஸோ அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த டிசைன், அதாவது 790 இந்த டிசைன் தான் கொடுத்தானுங்க, 890 இந்த டிசைன் தான் கொடுக்குறானுங்க, அண்ட் இப்போ வரப்போகிற 990 இதே டிசைன் தான் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு குட்டி டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் கவாசிக்கு மற்ற பிராண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கூட அந்த சிசி டிஃப்ரென்ஸ்க்காக குட்டி குட்டி டிஃப்ரென்ஸ் ஏதாவது காட்டுவாருங்க. பட் இவனுக்கு ஒரு டிஃப்ரென்ஸுமே காட்டாதது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லி ஆகணும். அந்த இன்ஜின்னு பார்த்தோன்னா இதில் வீட்டின் கொடுத்த மாதிரி தெரியல. ஸோ ஒரு பேரலல் ட்வின் அந்த மாதிரி கொடுத்துருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட 1000 cc வந்துருச்சு, அட்லீஸ்ட் ஒரு வீட்டின் கொடுத்தா பரவாயில்ல. பட் இதுக்கு முன்னாடி இருந்த 990, அதாவது 2005 to 2013 இருந்த 990 வீட்டின் தான் கொடுத்துருந்துருக்காங்க. 75 டிகிரி, ஆமாம், 75 டிகிரியில் கொடுத்துருந்துருக்காங்க. பட் அட்லீஸ்ட் இதுலேயும் வீட்டின் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். பிகாஸ் இன்லைனில் கம்பேர் பண்ணும்போது வி இன்ஜின்ஸ் கொஞ்சம் பவர்ன்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அந்த நோட்டீஸ் பண்ணுற மாதிரி அந்த இமேஜில் எதுவும் இருக்காடா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஸோ ரேடியேட்டர் கொஞ்சம் பெருசாக இருக்குது 890 கம்பேர் பண்ணும்போது, அதான் நான் நோட்டீஸ் பண்ணேன். வேறு எதுவும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் 890 எவ்வளோ நாள் தான் இருக்க போது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஃபஸ்ட் 790 லான்ச் பண்ணாங்க, அதன் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 890 லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ 890 ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் 990 லான்ச் பண்ணுறாங்களோ என்னமோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ப்ரைஸ் தாங்க இந்த KTM பைக்ஸ்க்கு அடி வாங்குறதே. ஸோ அந்தளவுக்கு ஸ்பெக்ஸ், ஐ மீன் சிலிண்டர் BHP அந்தளவுக்கு கொடுக்கலனாலும் ப்ரைஸ் ஓரளவுக்கு வச்சுருந்துருக்கணும். ப்ரைஸ் ஓவராக இருக்கிறதுனால தான் இப்போ யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்களோ என்னமோ. ஸோ இந்த 990 ப்ரைஸ் எவ்வளோ வருதோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதான் காய்ஸ் வீடியோட எண்டுங்க நம்ம வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க, அந்த நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அந்த டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நான் காண்டாக்ட் பண்ணி வச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் மெடிக்கல் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. அந்த இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வரை. டாடா, பை பை.